Good morning, everyone. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zibu Share and Wealth Management Private Limited. Today, we are going to discuss one important thing, which is called as a super trend. Clients ku vandu nariya naal la vandu puriyaad vishayam enna appadina market today trend. அந்த ட்ரெண்டை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய என்டையர் சக்ஸஸ் ரேஷியோ எல்லாமே வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டியில் தான் இருக்கும். இப்போது மேக்ஸிமம் அவங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டே டு டே மார்க்கெட்டோடைய ஆக்டிவிட்டீஸில் அவங்க ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷனுக்கும் மார்க்கெட்டோடைய ஸ்விங்குக்கும் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன இந்த மூணு விஷயமும் வந்து அவங்களால சரியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த மூணு விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய என்டையர் ட்ரேட்ஸ் வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸாக மாற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் மார்க்கெட்டில் ஒரு எழுதப்படாத ஒரு விதின்னு சொல்லலாம். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட இருக்கார் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் இல்லையா லைஃப்பில். அதே மாதிரியே தான் நமக்கு மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டோட கையை பிடிச்சி நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே என்டையர் ட்ரேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸாக மாறும். நிறைய ட்ரேடர்ஸோடைய ஃபெயிலியருக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்லோருமே ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக பொசிஷன் போட்டுட்டுறாங்க, இன்னொன்று ட்ரெண்டை சரியாக பார்க்காம விட்டுறாங்க, அடுத்தது எந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன, நம்ம எந்த ட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும், இந்த மாதிரி பேசிக்கான ஐடியாலஜிஸ் இல்லாமல் தேவையில்லாமல் போயிட்டு மார்க்கெட்டில் மாட்டிக்கிறாங்க. இந்த மூணு மிஸ்டேக்ஸ் வந்து நார்மலாக வர அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ். இது எல்லாத்தையுமே எப்படி எரடிகேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டூல் ஒன்று இருக்குது. அந்த டூல் தான் இப்போ நம்ம சொன்னோம் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டூலை வந்து நம்ம ட்ரேடிங்கில் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஈஸியான ட்ரேடிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அஞ்சு ட்ரேடில் ஒரு ரெண்டு நல்ல ட்ரேடு எனக்கு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு ட்ரேடருக்கு இருக்குது அப்படின்னா இந்த டூலை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அந்த ராங் ப்ராபபிலிட்டி தப்பான நெகட்டிவ் ப்ராபபிலிட்டியெல்லாம் எந்தெந்த இடத்துல வருமோ அந்த ட்ரேட்ஸ்லாம் அவங்க எலிமினேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட்ஸை வந்து டைரெக்டாக சூஸ் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த டூலை எப்படி என்ட்ரின் சிக்னல் மேக் பண்ண முடியும், எப்படி எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ கிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற சாட் வந்து பேங்க் நிஃப்டியோடைய கிராஃப். இந்த பேங்க் நிஃப்டி கிராஃபில் ஃபஸ்ட்டு வந்து நான் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். டைம் ஃப்ரேம் வந்து நான் இங்கே 5 மினிட் கேண்டில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய இண்டிகேட்டருங்கிற ஆப்ஷனில் நான் இங்கே சூஸ் பண்ணுறது சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டரை வந்து நான் இங்கே இன்செர்ட் பண்ணுறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் லயன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் டவுன் ஸ்க்ரோல் பண்ணணும். டவுன் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கும் சூப்பர் ட்ரெண்ட் லயன் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த டூலை நான் என்ன இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த டூலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சில என்ட்ரி பாயிண்ட்ஸ், சில எக்ஸிட் பாயிண்ட்ஸ், சில பெண்டெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா. இதுபோல் பெண்ட்ஸ்லாம் எப்பப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெண்ட்ஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். மேக்ஸிமம் வந்து அந்த பிரெண்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இது மாதிரி இருந்துச்சு, ரொம்ப லென்த்தியான ஃப்ளாட்டான மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் ரெண்டு லைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இண்டிகேஷன். ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். இந்த ரெண்டு கலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் எப்பப்போல்லாம் இந்த ரெட் கலருக்கு தாண்டி பிரேக் அவுட் பண்ண போதோ, அதாவது இந்த ரெட் கலரையும் மார்க்கெட் தாண்டி இருக்கணும். ஓகே, அடுத்தது இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோடைய லெவல், அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் லைன் மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஹரிசான்டல் லைன் பார்க்கும்போது இப்போது மார்க்கெட்டுடைய ப்ரீவியஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ரேஞ்ச் இங்கே. அப்போ இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னா கிடையாது. அது எப்போல்லாம் அந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ இதுதான் ப்ரீவியஸ் ரேஞ்ச். இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு மேலே வந்து மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகலை. அப்போது இது எப்போ அந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் எனக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஓகே, இந்த இடத்துல தான் எனக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்டுக்கு மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது அடுத்து மார்க்கெட்டோடைய டைரெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே மெஷர் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கலில் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் டைரெக்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிடிக் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு மேலே க்ளோசிங் இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு செக் வித்துட்டா பேக் டெஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படியெல்லாம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். அப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே
ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்சை நான் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு எப்படி நான் கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹரிசான்டல் லைன் மூலமாக நான் கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, அப்போது இந்த ரெட் லைனுக்கு மேலே, அதாவது இந்த மூவிங் இந்த சிக்னலுடைய சூப்பர் டென் சிக்னலுடைய ரெட் லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் இருக்கணும். இன்னொன்று கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ட்ரெண்டுக்கு மேலே அந்த க்ளோசிங் இருக்கணும். இப்போ பிரேக்காக இருக்குது அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்டை பிரேக் பண்ணலை, ப்ரீவியஸ் ட்ரெண்டை தொட்டிருக்கு. அப்போ மார்க்கெட் அங்கேருந்து இறங்குறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எப்போ இதை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் இருக்கோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை தான் வந்து நம்ம ட்ரேடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது இந்த க்ரீன் லைன், எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த க்ரீன் லைனுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்பப்போல்லாம் இந்த க்ரீன் ட்ரெண்டுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த எந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது இங்கே அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கிராஃபில் நான் இங்கே ஹரிசான்டல் லைன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹரிசான்டல் லைன் யூஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே எனக்கு மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கணும். ஓகேவா, அப்போ என்னுடைய கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்குது அப்படின்னா, எனக்கு இந்த கேண்டிலில் தான் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அப்போ இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் இந்த டூல் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணும்போது நம்ம நிறையா ரிஸ்கியான என்ட்ரிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற கிளைண்ட்ஸு, ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற கிளைண்ட்ஸு, இந்த மாதிரி டூலை ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு குயிக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரியே ரொம்ப சேஃபான என்ட்ரிஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த ட்ரேடர் வந்து இந்த டூலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டூலுடைய நேம் வந்து சூப்பர் ட்ரெண்ட். இந்த டூலை வந்து டே டு டே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் ரேஷியோஸ் இன்னும் நிறையா இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய நெகட்டிவ் ட்ரேட்ஸையும் நம்ம வந்து மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆடப் ஆக ஆரம்பிச்சுருங்கிறத நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். விஷ் யூ ஹாவ் அ கிரேட் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.